அன்பான என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற சர்வசமய உணர்வுள்ள இதயங்களே, என்றுமே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு சர்வ சமயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தவத்திரு கும்பகோணம் குடில் அடிகளார் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அவை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக இந்த அவை நடந்து கொண்டு வருகிறது. முதலாவது இந்த தலைப்பு கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடத்தி வருகிற இந்த அரங்கத்திலே அவர்கள் சிந்தனை சுரங்கம் என்று கவிஞர் மு மேத்தா ஐயா அவர்கள் தான் அந்த தலைப்பை கொடுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள், அப்படித்தானே? நீங்களே வைத்திருக்கிறீர்களா? சரி, இப்போ சிந்தனை அரங்கம் என்பது வேறு, சிந்தனை சுரங்கம் என்பது வேறு. அரங்கம் என்பதால் நம்ம அமர்ந்திருப்பது, சுரங்கம் என்றால் அதை தோண்டு தோண்ட உள்ளே சென்று கொண்டே இருப்பது, அதுக்கு முடிவே கிடையாது. அது உள்ளார போய் வைரத்தை பார்க்கணும், தங்கத்தை பார்க்கணும், நவரத்தினங்களை பார்க்கணும், அவைகளை வெளியே கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு பணி. நிலக்கரியை தாண்ட வேண்டும், அதுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வைரம் கிடைக்கும். எனவே இந்த சிந்தனை அற்புதமான சுரங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசின ஆண்டவர் பெருமக்கள் அற்புதமாக பேசினார்கள். பல வருடங்களாக இளவயதிலிருந்தே இந்த சர்வ சமய உணர்விலே வளர்க்கப்பட்டவன் நான். பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இளவயதிலே என்னுடைய தகப்பனார் லாரன்ஸ் அடிகளாரும், மறைந்த குன்றக்குடி அடிகளாரும், முகமது லத்தீப் போன்றவர்கள் எல்லாம் மதுரையிலே ரீகல் தியேட்டர் என்று ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த அரங்கத்திலே 6 மாதத்திற்கு ஒரு முறை சர்வசமய நல்லிணக்க கூட்டத்தை நடத்தி வருவார்கள். அதில் நாங்களாம் சிறுவர்களாக போய் காஃபி டீ கொடுத்துட்ருப்போம். அப்படி இளவயதிலே வளர்க்கப்பட்டவன். ஒரு ஆயர் பேராயர் என்றாலும் அடிப்படையிலே நான் ஒரு கவிஞன். எங்களை வளர்த்தவர்கள் எல்லாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா தான். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவருடைய எல்லா கவியரங்கத்திலும் என்னை அழைப்பார். 1995வது வருடம் தஞ்சாவூரிலே 8வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே அந்த மாநாடை நடத்தியவர்கள் நடராஜன் அவர்களும், அப்போது செயலாளராக இருந்த இறையன்பு ஐஏஎஸ் அவர்களும் அதை சிறப்பாக நடத்தினார்கள். அதிலே ஒரு கவிதைக்கான ஒரு போட்டி வைத்தார்கள். அந்த கவிதை நான் எழுதி அனுப்பி வைத்தேன். அது முதல் பரிசு பெற்றது. இன்று அது பாடத்திட்டத்திலும் அதை வைத்திருக்கிறார்கள். அது என்ன கவிதை என்றால், நம் நாட்டினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அந்த வரலாறையும் அதை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் எழுதினேன், நமது நாட்டினுடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய நிறங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். காவி இந்து மதம், பச்சை இஸ்லாம் மதம், வெள்ளை கிறிஸ்தவம், நடுவிலே இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் புத்த மதம். இப்படி 4 மத கூறுகளும் நமது தேசிய கொடியில் இருக்கிறது என்று எழுதினேன். முதல் பரிசு கொடுத்தார்கள். இன்று வர்ணத்தை வைத்து தான் வர்ணாசிரமம் உருவானது. நிறைய பேருக்கு அது தெரியாது. வர்ணாசிரமம் வர்ணாசிரமம் சொல்லுவாங்களே, அது என்னுடைய மூலச்சொல் தெரியாது. நிறங்களை வைத்து, வர்ணத்தை வைத்து தான் வர்ணாசிரமம் வந்தது. எந்த வர்ணத்தை வைத்து நம்மை பிரிக்கிறார்களோ அந்த வர்ணத்தை வைத்து இணைத்தது தான் நமது தேசிய கொடி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு அற்புதமான ஒரு கவிதையை வாசித்தார் ஐயா. உங்கள் பேர் எனக்கு தெரியவில்லை. மிக அழகான ஒரு கவிதையை வாசித்தார். 2 விஷயங்களை சொல்லி நான் சுருக்கமாக, ஏனென்றால் உங்களைப் போல நான் அடிகளாருடைய உரையை ஆவலோடு கேட்க காத்திருக்கிறேன். சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அந்த கவிதையிலே 2 காரியங்கள் என்னை தொட்டன. ஒன்று, கடவுள் ஏன் இந்த உலகத்திலே ஒரே மதமாக படைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை கவிஞர் கேட்டார். அதுக்கு பதிலும் அவரே சொன்னார், இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் இப்படி பல பேர் இருக்கிறதுனால தான் இதை ஒரு பிரித்தாளுகிற அல்லது பிரித்து மருத்துவம் செய்கிற ஒரு ஒற்றை மதமாக அல்லாமல் பல மதங்களாக அவர் உருவாக்கினார் என்று அவர் கவிஞர் சொன்னார். பல மதங்களாக உருவாக்கினாலும் அனைத்து மதங்களும் ஒன்று சேருகிற ஒரு அற்புதமான மதம்தான் அன்பு. நீங்கள் எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அன்பு தான் அங்கே அடிப்படையாக இருக்கும். அதுதான் மூல மதம், இறையல் தியாலஜி என்று சொல்லுவோம். இந்த தியாலஜி பல சமயங்களிலே நம்மளை பிரிக்கிறது, ஆனால் ஃபிலாசபி நம்மளை இணைக்கிறது. இந்த தியாலஜி
நான் சொல்லுகிறேன், இந்த அரங்கம் இறையலை தாண்டிய மெய்யியல் அரங்கம். அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை நாம் மூழ்கிறோம். அருமையான மௌலானா அவர்கள் சொன்னார்கள், மதம் மனிதனை சமைக்கிறது என்று சொன்னார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அரிசி வெந்தாதான் என்னது? சோறு, சாதம். அரிசி வேகவில்லை என்றால் நம்ம ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? அறவேக்காடுன்னு. அது அரிசியாகவும் சாப்பிட முடியாது, சாதமாகவும் சாப்பிட முடியாது, அது அறவேற்காடு. அந்த அறவேற்காடுகளுடைய இந்த பிரிவினைகளை நாம் காது கொடுத்து கூட வாங்கக்கூடாது. அவர் அழகாக சொன்னார், வடையை வாங்குவதற்கு இளவிலே சுடுகிற பாட்டி சுட்ட வடையை கூட அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண திட்டமிடுகிறார்கள். ஏனால் இங்கே விற்கப்படுகிற வடை ஊசி போன வடை. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய அரங்கத்திலே அழகாக சொன்னார், பூங்கா பல மலர்கள் சேர்ந்தது தான் பூங்கா. சீப்புன்னாரு அருமையான நம்மளுடைய ஆயர். சீப்பு தலைவாருவதற்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வாழைத் தோட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே வாழைத்தாரும் கூட சீப்புன்னுவாங்க, அந்த இணைந்ததும் சீப்புன்னுவாங்க. அப்போ அந்த வாழை மரம் சீப்பாக இருக்கிற இடம் தான் தோப்பு. இந்த இடம் ஒரு தோப்பு, நாமெல்லாம் சீப்பு. இதுதான் சமத்துவ உணர்வு. பூக்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வேர் அது ஆணிவேர், அது ஒன்று தான். எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். இஸ்லாமிய பெருமக்கள் அந்நியர்கள், அவர்கள் பாகிஸ்தான் செல்ல வேண்டும், கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் அவர்கள் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ளுகிறேன். அது எப்பொழுதோ பிரிட்டிஷ் காலத்திலே அது முடிந்துவிட்டது. இதை குறித்து பேசினோம், இப்போது நூல்களெல்லாம் வந்துவிட்டது. இந்திய சுதந்திரத்திற்காக போராடின இஸ்லாமியர்களை குறித்த நூல் வந்திருக்கிறது, கிறிஸ்தவர்களை குறித்த நூல் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் பட்டியல் போட்டு விட்டு விட்டால் அது 10 மணி நேரம் ஆகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வரலாறை வாசிக்காதவர்கள் தான் இந்த பிரிவினையை யோசிப்பார்கள். நம்ம நாட்டினுடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஜனநாயகம் தான், வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் நம்மளுடைய தாரக மந்திரம். மற்ற நாடுகளைப் போல அல்ல, மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலதரப்பட்ட இனங்கள், பலதரப்பட்ட மொழிகள் உள்ளே கூட்டு தொகுப்பு இந்தியாவை தவிர உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்தியாவிலே இன்று ஒரே நாடு ஒரே தேசம் என்று வைத்தால், இங்கே காணப்படுகிற அந்த மாநிலத்தினுடைய மத சுதந்திரமும் கலாச்சாரமும் பல்வேறு வகையான எல்லாமே தவிடுபொடியாய் மாறிவிடும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்மளுடைய தாதும். இன்றைக்கி இஸ்லாமிய பெருமக்கள் எப்படி கூப்பிட்றோம்? அத்தான் கூப்பிட்றோம், பாபான் கூப்பிட்றோம். இன்றைக்கி உறவு முறை வைத்து நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒரு தீபாவளி வந்தால் ஒரு இந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பையன் வந்து பட்டாசு கேட்டு தொந்தரவு பண்ணுவான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து தீபாவளியை வந்து இந்து மக்கள் தான் கொண்டாடுகிறார்களா? தீபாவளி வந்துருச்சுனாலே எல்லா வீட்லேயும் பட்டாசு வாங்குவோம். ரம்ஜான் வந்துருச்சுன்னா முதல்ல பாய்க்கு ஃபோனை போட்டு பிரியாணியை கொண்டு வாங்கன்னு கேட்போம் உரிமையோட. கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு கேக்கு போகும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வாய்க்குள்ளே போகிறது தீட்டு கிடையாது, வாய்க்கு வெளியே வர்றது தான் தீட்டு, நீ பேசுறது தான் தீட்டாக இருக்கு. நீ பிரிவினையை பேசுறிய பற்றியா, அதுதான் தீட்டு. நீ சமத்துவத்தை பேசினா தீட்டென்று உனக்கு கொடுக்கப்படுகிற மறுக்கப்படுகிறத வாங்கி நீ சந்தோஷப்பட்டு என் அயலானை நான் ஆரோக்கியமாக நான் அருகிலே வைத்திருப்பேன். இல்லை எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம், நான் நேரம் கருதி நிறுத்த நினைக்கிறேன். இன்றைய வரலாறு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விதமான மத இந்த நாட்டிலே இருக்கிறது, புத்த மதம் முதற்கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் இந்த இந்தியா சொந்த நாடு, சொந்த தேசம். இனி வந்து இந்த பிரித்தாளுகிற சூழ்நிலையை நாம் பேசவே கூடாது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். டி நகரில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோடு, அந்த உஸ்மான் யாருக்காவது தெரியுமா? அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவர்னராக இருந்திருக்கிறாரு, நீதி கட்சி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சிட்டியில் படித்தவர், அந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய வேந்தராக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியில் வந்தவர் தான் உஸ்மான். இன்று இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் எப்படி இந்தியாவில் வணிபம் நடைபெற்றிருக்கும்? மரக்காயர் என்று சொல்லுகிறோம், மரக்காயர்கள் யார் என்றால் மரக்கலனிலே பயணித்தவர்கள் தான் மரக்காயர்கள்.
அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தை தனக்கென்று சொந்தமாக வைத்துக் கொண்டார்கள். இல்லை, ஒரு கிறிஸ்தவர்கள் கட்டுகிற பள்ளிக்கும் ஒரு கிறிஸ்தவன் கட்டுகிற தேவாலயத்திற்கும் ஒரு இந்து கட்டுகிற இந்து ஆலயத்திற்கும் அவர்கள் புறவலர்களாக இருந்து தங்களுடைய கொடைகளை கொடுத்தார்கள். வரலாறு இருக்கிறது. வெளிப்படையாக அவர்கள் பீற்றிக் கொள்ளவில்லை. வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்தியாவில் வியாபாரம் இல்லை. இன்று இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்தியாவிலே கல்விகள் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் மருத்துவமும் கல்வியும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, சுருக்கி சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் தேசிய கொடியை ஆராதிக்கிறவர்கள், தேசிய கொடியிற்கு வணக்கம் செலுத்துகிறவர்கள், உண்மையான இந்தியாவை சார்ந்த பிரஜைகளாக குடிமகனாக இருந்தால் நம் நாட்டினுடைய தேசிய கொடியிலே எப்படி நான்கு மத கூறுகள் கலந்து அது ஒரே கொடியாக பரப்புவது போல நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதை மேடை போட்டு நாம் அறிவிக்க வேண்டும். நான் அடிக்கடியாக தான் சொல்லுவேன், பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள் ஏதோ கட்டடத்தை அடிக்கலாம், நீ ஒரு மசூதி அடிக்கலாம், நீ ஒரு சர்ச்சை அடிக்கலாம், நீ ஒரு இந்து ஆலயத்தை அடிக்கலாம், ஆனால் மனசுக்குள் இருக்கிற அந்த மத நம்பிக்கை எவனாலும் தொட முடியாது, இடிக்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யூதர்கள் இவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டுகிறார்களே, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை என்று சீடர்கள் சொன்னபொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவைகள் எல்லாம் மூன்றே நாளில் இடித்து போடப்படும். ஒரு எர்த் குயிக் வந்துச்சுன்னா எல்லாம் இடிச்சு போயிடும். அப்போ எங்கே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப, ஒருவனுக்கு அவனது சரீரமே ஆலயம் என்றார் இயேசு கிறிஸ்து. ஒருத்தன் தான் அவன் சரீரம் தான் ஆலயம், அதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார். அருமையான நம்மளுடைய மௌலானா பேசின கருத்தை சொல்லி நான் முடித்து எங்களுடைய அடிகளாருடைய உரைக்கு ஆவலாக காத்திருக்கிறேன். அவர் அழகாக ஒரு பாயிண்டை தொட்டார், குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா, இறைவன் மனிதனை படைத்தாரா என்று ஒரு பாயிண்ட் கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது. இது காலகாலமாக இருக்கக்கூடிய விவாதம். இப்போ நான் வந்து சில பேர்லாம் கேட்டிருக்கிறாங்க, குரங்கிலிருந்து மனிதன் வந்தால் ஏன் குரங்கு குரங்காகவே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் இப்படி மாற்றி பார்க்க விரும்புகிறேன், நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்றால் இந்த அரங்கத்தில் இருக்க மாட்டோம், எல்லாம் மரக்கலையில் தான் உட்கார வேண்டியிருக்கும். மரக்கலையில் உட்காந்து தான் இந்த கவியரங்கத்தையும் இதையும் நம்ம கருத்தரங்கத்தையும் நம்ம வந்து கேட்கணும். ஆனால் இந்த சமயம் எவ்வளவு அழகாக மனிதனை சமைக்கிறது என்றால், குரங்கிலிருந்து வந்தவன் என்பது விஞ்ஞானம், ஆனால் கடவுள் தன் சாயலாக மனிதரை படைத்தார் என்பது மெய்ஞானம். மனிதனை உயர்த்துவது தான் மதம். விஞ்ஞானம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது முடிவு தோல்வியில் வரும், அப்புறமேட்டு கடைசியில் வேறு மாதிரி வரும், முதல்ல நல்லதுன்னுவான், அப்புறம் அதுதான் கெட்டதுன்னுவான். இப்படி பல பிரச்சனைகள் விஞ்ஞானத்தில் உண்டு. ஆனால் கடவுள், வேதம் சொல்லுகிறது, அனைத்து மதங்களும் சொல்லுகிறது, தன் சொந்த சாயலாக ஒரு மனிதனை படைத்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட கடவுளுடைய பிரதிநிதிகளாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் எப்படி கடப்பாறையை தூக்க முடியும்? நாம் இடிப்பவர்கள் அல்ல, நம் கையில் கடப்பாறைகள் அல்ல, நம் கையில் இருப்பது உளிகள் என்பதை சொல்லுகிறேன். உளி கடைப்பாறை உடைக்கும், உளிகள் தான் செதுக்கும். எனவே இந்த அரங்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா, ஒரு கவிஞர், நீங்கள் தயவு செய்து ஒரு வேண்டுகோளை அருமையான ஐயா சவுக்கத் அலி ஐயா அவர்களுக்கு வைக்கிறேன், விரைவிலே நீங்கள் ஒரு சர்வசமய கவியரங்கம் நடத்த வேண்டும். அதற்கு எங்கள் தவத்துறு குடில் அடிகளார் தலைமை தாங்க வேண்டும். நான் கவிஞர்கள் வரிசையில் நான் இருக்கிறேன், ரெண்டு இஸ்லாமிய கவிஞர்கள், ரெண்டு கிறிஸ்தவ கவிஞர்கள், ரெண்டு இந்து சமயத்தை சார்ந்த கவிஞர்கள், இன்னும் பாருங்கள் வேறு பிற சமயத்தை சார்ந்த கவிஞர்கள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து ஒரு கவியரங்கத்தை நீங்கள் நடத்தும்படியாக அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இந்த சர்வ சமய கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையோடு இருந்தபொழுது, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே என்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய தர்வீஸ் அவர்கள் தான் என்னை இந்த சர்வ சமய கூட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவருக்கு ஒரு சமூக நல்லிணக்க விருது கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் வாங்க வந்து வாழ்த்துங்க. பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குகிறோம். தர்வீஸ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம்.